ஹலோ எவ்ரி ஒன். தேமல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் வந்து மேக்சிமம் வந்து நம்ம அதை பற்றி கேள்விப்பட்டிருப்போம், இல்லைன்னா நம்ம பார்த்துருப்போம். அதாவது ஒரு சில பேர் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க, பட் இந்த அழகாக இருக்கிறது வந்து ஒரு சில பேருக்கு வந்து இந்த தேமல் அப்படின்னு சொல்லி வந்து அந்த அழகை வந்து கம்மி பண்ணும். ஸோ அந்த நம்ம பார்க்கும்போதே வந்து ஒரு சில பேரை வந்து அந்த என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கூட பார்க்குற அளவுக்கு, முகம் சுளுக்கி வைக்கிற அளவுக்கு வரக்கூடியது தான் இந்த தேமல் அப்படின்னு சொல்கிறது. தேமல் மேக்சிமம் பார்த்திங்கன்னா மார்பு பகுதி, முகம் பகுதி, கைப்பகுதி, கால் பகுதி, அதுபோல் வயிற்றுப்பகுதி, முகம், இந்த இடத்துலலாம் நிறையா வந்து இந்த மாதிரி பரவிடும், அந்த மாதிரி அதிகமாக வரும். ஸோ வந்து நம்ம இருக்க நிறத்துலேயே வந்து நிறம் கம்மியாகவோ இல்லை நிறம் வந்து ரொம்ப அதிகமாகவோ கொஞ்சம் சற்று தடித்து ஒரு படம் மாதிரி வந்து காணப்படும். ஸோ அதை தான் வந்து நம்ம தேமலுக்கான சிம்டம்ஸ், அதாவது தேமல் கூடைய அறிகுறி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உடம்பு கூடைய வெளிப்புறத்தில் வந்து காணப்படும், அங்கங்கே வந்து வெள்ளை கலரில் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தேமல் வர்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அதாவது பூஞ்சை தொற்று, அதாவது காளான் தொற்று அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ இதனால தான் வந்து இந்த ஃபங்கல் பரவுறதுனால தான் வந்து நமக்கு இந்த தேமல் வந்து வருது. ஸோ இந்த தேமல் வந்து எப்படி எது மூலியமாக வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாக இருக்கவங்களுக்கு, அது எல்லாத்துக்கும் இல்லை, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கவங்க, இந்த ஸ்டீராய்ட் மருந்தெல்லாம் அதிகமாக எடுக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி இதுவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க பயன்படுத்துகிறத வந்து அடுத்தவங்க பயன்படுத்துறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். இப்போ மேக்ஸிமம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் படி பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்க வந்து ஒரு சில பேருடைய சோப்பை வந்து இன்னொருத்தவங்க போடலாம், இல்லைனா வந்து அவங்க யூஸ் பண்ண டவலை வந்து மற்றவங்க தெரியாமல் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனைனால ஸோ வந்து இந்த பூஞ்சை தொற்று வந்து பரவும். ஸோ இதை வந்து கம்மி அதாவது இதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வந்து நவீன மருத்துவம் இருக்குது. பட் நம்ம இயற்கை மருத்துவம் என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம கசப்பான பொருட்களை வந்து அதிகமாக சாப்பிட்லாம், இனிப்பை வந்து இந்த மாதிரி வந்துருச்சுன்னா இனிப்பை வந்து கம்மி பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வந்து அந்த இடத்துல தடவலாம். ஸோ இதுலேயும் போகலை, இதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பண்ணிட்டு இது போகலை, நிறையா வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்போகா அரிசி அப்படின்னு சொல்லி ஒரு அரிசி இருக்குது. ஸோ இந்த அரிசியை வாங்கிட்டு வந்து நம்ம பவுடர் மாதிரி இது பண்ணி லைட்டாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் பண்ணி அதை வந்து எங்கே இருக்கோ அங்கே வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour 2 hours கழித்து வந்து நம்ம குளிச்சிட்டோம்னா, வாஷ் பண்ணிட்டோம்னா அந்த தேமல் வந்து சீக்கிரமாக ஈஸியாக வந்து க்யூர் ஆயிரும். இது வந்து 100% ஒர்க் ஆகிற ஒரு ரெமெடிஸ் தான். ஸோ அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருஞ்சீரகம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கருஞ்சீரகத்தை அரைச்சி ஸோ எலுமிச்சஞ்சாறு வந்து கலந்து ஸோ அதையும் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணதுனால நமக்கு வந்து இந்த தேமல் வந்து அதிகமாக இருந்தாலும் சீக்கிரமாக வந்து குறைஞ்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில ரெமெடிஸ், இதை வந்து ட்ரை பண்ணால் இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பலனே கிடைக்குது. ஸோ இது ரிலேட்டடான ஒரு தேமல் ரிலேட்டடான ஒரு மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் அன்பாக கிடைத்து